இவருக்குள் மர்மமான முறையில் கணவர் இறந்து கிடந்த நிலையில் மனைவி மருமகன் என 9 பேர் சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே தண்டுக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவபிரகாசம், இவருக்கு பொன்னருவி என்ற மனைவியும் நித்யா, சந்தியா, ரம்யா ஆகிய 3 மகள்களும் நந்தகுமார் என்ற ஒரு மகனும் உள்ளனர். சிவபிரகாசம் ஓசூரில் கட்டிட மேஸ்திரியாக வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் உறவினர் ஒருவரின் இறுதிச் சடங்கிற்காக கடந்த 19 தேதியன்று வீடு திரும்பிய சிவபிரகாசம் கை கட்டப்பட்ட நிலையில் வீட்டின் அருகே உள்ள முட்புதரில் சடலமாக கிடந்துள்ளார். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தது. சடலம் சிவபிரகாசத்தின் வீட்டின் அருகே கண்டெடுக்கப்பட்டதால் சிவபிரகாசத்தின் மனைவி, மகன், மருமகன் ஆகியோரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டது. அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விசாரணையில் சிவபிரகாசம் அடிக்கடி மது அருந்திவிட்டு தகராறில் ஈடுபட்டு வருவதால் திருமணமான சிவபிரகாசத்தின் மகள் நித்யா 6 மாதங்களாக வீட்டிற்கு வருவதை நிறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் 2வது மகள் சந்தியாவின் கணவர் 3 மாதங்களுக்கு முன்பு மாமனார் வீட்டிற்கு வந்தபோது தகராறு ஏற்பட்டதால் மருமகனும் வீட்டிற்கு வருவதை நிறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் சிவபிரகாசம் வேறொரு பெண்ணுடன் தகாத உறவில் இருந்ததாக சிவபிரகாசத்தின் மருமகன், மாமியார் பொன்னருவியிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொன்னருவி இதற்கு மேலும் விட்டு வைக்க முடியாது என மருமகனோடு சேர்ந்து கொலை திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. சிவபிரகாசத்தின் மருமகன் தான் வேலை பார்க்கும் பில்டிங் கம்பெனியில் வேலை செய்யும் பிரபு என்பவரிடம் இது குறித்து கூறியுள்ளார். பிரபு தனது நண்பர்கள் 7 நபர்களை கொலை செய்வதற்கு ஆள் சேர்த்ததாக கூறப்படுகிறது. மேலும் கொலை செய்வதற்கு மருமகன் சிவகுமார் 3 லட்சம் ரூபாய் பணமும் முன்பணமாக 10,000 ரூபாயும் கொடுத்தது தெரிய வந்துள்ளது. வீட்டின் வெளியே மதுபூதையில் உறங்கிய சிவபிரகாசத்தை 7 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக நெஞ்சில் தாக்கி கொலை செய்துவிட்டு துணியால் கைகளை கட்டி உடலை 200 மீட்டர் தூரத்தில் உள்ள புதருக்குள் வீசியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனையடுத்து சிவபிரகாசத்தின் மனைவி பொன்னருவி, மகன் நந்தகுமார், மருமகன் சிவகுமார், சிவகுமாரின் நண்பன் பிரபு, பிரபுவின் கூட்டாளிகளான திருப்பதி, முகிலரசு, முல்லைவேந்தன் உட்பட 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். தலைமறைவான 2 நபர்களை போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர்.